இந்தியாவில் எல்லா கட்சியிலும் ஊழல் இருக்கு. திராவிட இயக்கங்களே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சில பேர் பேச புறப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் விட மாட்டோம். இது பெரியார் பூமி, அண்ணாவின் பூமி. லட்சக்கணக்கான தியாகம் பண்ணி எத்தனையோ ஆண்டுகளாக கட்டி காத்து நாயரும் தியாகராயரும் நடேசரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்க பூமி, பட்டுக்கோட்டை அழகிரிசாமி கர்ஜித்த பூமி, இங்க திராவிட இயக்கம் தான் இந்த மண்ணுல. இந்த பிந்துத்துவ சக்திகள் காலூன முடியாது. நான் திமுக அண்ணாதிமுக காரங்களுக்கு சொல்றேன், உங்க சண்டையை வச்சுக்கிடுங்க, எலெக்ஷனை எடுத்து போட்டி போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. நான் வந்து சாதாரண ஆளு, திமுக தலைமை அண்ணாதிமுக தலைமைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனா திராவிட இயக்கத்துக்கு 50 வருஷம் உழைச்சவங்கிற முறையில் சொல்றேன், நீங்க வந்து எலெக்ஷன்ல சண்டை போடுங்க, மற்ற விஷயங்களை ஒருத்தர் விமர்சிங்க. ஆனால் இந்த திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் ஒன்னா இருந்தார், கலைஞர் ஒன்னா இருந்தார், அண்ணா இருக்கும் போது, மறந்துடாதீங்க. திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம் நினைச்சிட்டு சந்தடி சாக்கிற சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையும் எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, நம்ம கால் ஒண்ணு விடக்கூடாது. இந்த மனப்பான்மையை ரெண்டு கட்சியில் உள்ள தொண்டர்களோ தலைவர்களோ யோசிங்க, ரெண்டு கட்சி தலைமை யோசிங்க. என் அண்ணன் வைகோ அவர்கள் புதுசா, திராவிட கொள்கைகளை காப்பாற்ற ஓடிவாருங்கள். எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தோம் உங்க மேல, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு நம்பிக்கை, எல்லாத்தையும் நாசமாக்குறது நாங்களா நீங்கள்? அது எப்படி அதிமுக திமுக நீங்க சண்டை போட்டுக்கிறாரு? ஒன்னா இல்லைங்க, பொது எதிரி தமிழ் தேசியவாதிகள் வர்றாங்க, அவங்கள முடிக்கணும். அப்படின்னா கருணாநிதி அவர்கள் செஞ்ச துரோகத்தை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்க? அம்பையார் ஜெயலலிதா சார் அந்த கொடுமையான ஆட்சி, இந்த ஊழல் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்க? ஆனா இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் மட்டும் ஒரு அரசியல் சக்தியாக வருவதை தவிர நீங்க எந்த காலத்தில் ஏற்க முடியாது என்கிறீங்க. நீங்க எப்படியாவது நான் ஒன்னா இல்ல அப்படிங்கிற ஒழிக்கணும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிரி இல்லை, இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எங்களை அடிக்கணும் நினைக்கிறீங்கல்ல, நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க, பெரிய ரவடிகளோட மோதிடுறோம், அதிமுக திமுக அவரோட மோதிடுறோம். நீங்க எதுக்கு திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஒன்றா நிற்கணும்? எது திராவிட கொள்கை நான் கேட்கிறேன், நீங்க பதில் இன்னொரு மேடையில் சொல்றீங்களா, நான் மறுபடியும் பேசுறேன், எது திராவிட கொள்கை? மதுக்கடைகளை மூடிய தீர்வேன் என்று தெருவுக்கு தெருவாக நடக்கிறீர்களே, இந்த மதுக்கடைகளை திறப்பது யாருடைய கொள்கை? யாரு கொள்கை? யாருடைய கொள்கை? பெருந்தலைவர் காமராஜர் வரைக்கு திறக்கப்படாத மதுக்கடை யார் காலத்தில் நடந்தது? உங்க தலைவர் காலத்தில் தானே, நீங்களே சொல்லுங்க. முதலிகர் ராஜாஜி எவருக்கும் போகாத மருமகன் கொட்டுற மடையில் வந்தார் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு. கருணாநிதி மதுக்கடையில திறக்க போறதா கேள்விப்படுற, திறந்தாத நாடு நாசமா போகும் என்று கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார் என்று நீங்களே சொல்றீங்க. அப்ப கெஞ்சும் ஒரு பக்கத்தில் இருந்திருக்கீங்கல்ல, இருந்த அவர் அனுப்பிவிட்டு காலையில கடையை திறந்தவையா கலைஞர் கருணாநிதி? திறக்கும் போது கூட இருந்து சாவி எடுத்து கொடுத்து விட்டுட்டு இப்ப குறுக்கு மருத்துவமாக இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறையா 30 ஆண்டுகளா திமுக அதிமுக ஆட்சியில மாறி மாறி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது என் பிள்ளைங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசாம இருந்து கூட்டணியில இருக்கும்போது வாய்க்கு போட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தா மதுக்கடைக்கு பூட்டா என்ன? இந்த மதுக்கடைகளை திறப்பது என்பது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? நீத்த நெறிகாற்றை எடுக்க விடாமல் தடுப்பேன் என்று போராடுகிறீர்களே, பாராட்ட வரவேற்கிறோம். கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? இதை காப்பாற்றவா எல்லாரும் திரண்டு வாங்குங்கிறீங்க? இந்த கொள்கையா கச்சத்தீரை மீட்க போராடுகிறீர்களே, எடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது யாருடைய கொள்கை? யாருடைய கொள்கை? தாரி நடிகின் உரிமைக்காக போராடுகிறமே, நீங்களும் போராடுகிறீர்களே, அந்த உரிமையை பயன்படுத்தது யாருடைய கொள்கை? பதில் இருக்கிறா? இந்த கொள்கையை காப்பாற்றத்தான் பொது எதிரிவாரா தமிழ் தேசியவாதி? இந்த அரசியல் தான் இருந்திருக்கணும். என் பாட்டனும் முப்பாட்டனும் ஏமாந்துட்டான், ஏன் சாத்தியம் வந்தே வேணா வச்சுக்கணும். 10 ஆண்டு கழிச்சு எதை இந்த நாட்டில் இருக்க போறேன்னு பார்த்துருவோம். கொடுமை இல்லையா? ஒரு மதிப்புமிக்க தலைவர் திராவிட கொள்கையில அதை தீபிடிச்சு எரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன போய் போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்?
இங்க பேசிய தம்பி சொன்னானே கார்த்திக்கு, கள்ளுக்கடையை மூடணும் காந்தி சொன்னதுக்காக தன் தோட்டத்தில் இருந்த 500 மேலான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்திய பெருமகன் எங்கள் ஐயா பெரியாரின் வழிவந்த பிள்ளைகள். கல்லு தரக்கூடாது, அதுல கூட எங்க ஐயாவுக்கு கோபம் இருக்கு. கல்ல கட்டாத என்ன சொல்லணும், 50 ஆண்டுகள் வளர்ந்த மரத்தை வெட்டுறது அது பைத்தியக்காரத்தனம், அது ஒரு பகுத்தறிவாதி செய்யக்கூடாது. மரத்தை வெட்டணும், கல்லு கட்டாத கட்டாம போயிட்டு போறேன். என் பாட்டைக்கு செஞ்சாங்க இல்ல உள்ளக்கு தேரை நிறுத்திட்டான் போகணும், அதே ஒரு முட்டா பையன் பாட்டு, ஒரு குச்சி ஒண்ணிட்டு போனா அது பாட்டு இருக்கும். இல்ல இல்ல நான் தேர் மேலதான் மடர் வேணும், இந்த முல்லை என்ன பெரிய தேரா பிஞ்சிச்ச மயிலுக்கு போய் போறது பத்திட்டா இன்னொரு பாட்டு பேரு, எந்த மயில் குளிர்ல அப்படி நடுங்குது, அது குளிர்ல தான் தோகை வச்சு சந்தோஷமா ஆடுது. இதே பாட்டம் பயிற்சிக்கார பையன் நடுங்குதோன்னு போறதை பத்தி கொண்டு விட்டேன். போறவே மயில் மேல பொறுத்தனா அது உயிரோட வருது, செத்து போயிடாதா, பறக்க முடியாது போர்வை தூக்கிட்டு என்ன செய்யறது. நாங்க வழி இல்லாம என் பாட்டங்களை வள்ளல் வள்ளல் போயிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் இது மது கடைகளை கல்லு வரக்கூடாது, மரத்த வெட்டிய மரத்தான மகன் மனிதனுடைய வழிவந்த பிள்ளைகள் இவங்க. டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு இப்போது மூடுன்னா இப்ப கூட என்ன சொல்றாங்க, மது கடைகளை மூடுகிற கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்னு பேசவில்லை. ஒரு பக்கம் ஐயா தமிழறி மணியன் அவர்கள் அகமும் புறமும் தூய்மையானவர், எனக்கு தெரிந்தவரை தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்கள் குலைக்கிறார், வைகோ அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன். அவர் காலையில் அண்ணன் செய்தி, நான் ஜெயலலிதாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன். என்ன கொடுங்க முதலமைச்சர் வேட்பாளரே நான் வரல போட்டிக்குங்கிற அவர் நான் பந்தையும் பணம் கட்டிட்டு ஓடுங்க. தூர அரசியல் அறிவார்ந்த பெருமக்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சென்னைக்கு வந்து எங்க அப்பா மணிவண்ணன் உதவியதான் இருக்கும்போது அந்த மனிதனை ஒரு தடவை பாத்திர மாட்டமான்னு நினைச்சு காத்து கடந்து விடிய விடிய பார்த்து வந்தவங்க நாங்க. தலைவர் பிரபாகரன் படத்தையும் அண்ணன் வைகோ படத்தையும் ஒன்னா ஒட்டி இந்த பணப்பையில வச்சுட்டு சுத்துற பிள்ளைங்க எப்படி இருக்கு பாருங்க.